கனடா போயிட்டு வரணும். அவ்வளோ பெய்யுதுங்க மழை, மழை வச்சு செய்கின்றது மோட்டரில் கழுவி ஆச்சு மாதிரி. வணக்கம் மக்களே, நான் தான் உங்களுக்கு கழிச்சேன். நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கேன் நம்புறோம். என்னடா வீடியோ காலையில் என்ன ஜோதிச்சிருப்பீங்க மூன்றால என்னன்னா வீடியோவில் பேர் எடுக்கிறதுக்கு டைம் கிடைக்கிறது இல்லை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்றைக்கு ஒரு பயணம் போகிறோம். எங்கே எனக்கு தெரியாது, போகிறது எல்லாமே ஒரு எல்லாமே புதுசாக தான். உடனே உடனே ஜோதிச்சு போகிறோம். இதெல்லாம் நாங்கள்லாம் என்னென்ன மாதிரி இந்த வீடியோ போகுதுன்றதை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா, கொண்டிருந்தீங்க பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை விட ஆரோட போறேன்டா இவன் வரையில என்னடா ஒரு ஜிம்மு போகணும். அதுல அப்படி இல்லை, ஜிம்மு போகணும் மற்றது மற்றது ரெண்டு முறை இடத்த போனா ரெண்டு வீடியோ போகணும் நாளைக்கு. அப்ப நீ தெரிஞ்ச போறேன்டா ஒரு வீடியோ, நீயும் அவரும் போயிருக்க பிரச்சனை. ரெண்டு ஆறு பேர் இன்னொரு ஆளை நான் கிடைக்க சந்திக்க போறோம். அவர் ஆறுன்றத எங்கெல்லாம் பின்னால இல்ல இல்ல, இது இப்ப திருப்பி வாங்கினா இந்தியாவில அது மெட்டது ரெண்டு முறை கலர் தான் என்ன தெரியல. கனடா வாங்கின வேக்காம இப்போ 0 கிலோமீட்டரில் செட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ தூரம் போகிறோம், என்ன பண்ண போகிறோம் ஒன்றுமே தெரியா. இப்போ போகிற ரைடுன்ற பேர் தெரியா, என்ன எங்கே போகிறோம்னு தெரியா, இடம் தெரியும் எங்கே போகிறோம்னு தெரியாது, என்ன பண்ண போகிறோம்னு தெரியாது. ஏதோ ஒரு விஷயம் பண்ண போகிறோம், சம்பவம் ஒன்று பண்ண போகிறோம். தெரியல எவ்வளோ நடக்க போகுது. எவ்வளோ நாள் சார் ட்ரிப்பு? ட்ரிப்பு 10 நாள் அதுவும் தெரியாது. 5 நாள் தெரியா, குறைஞ்சது நான் தெரிஞ்சு 5 நாள் தாக்கு பிடிப்பீங்க. சட்டப்படி இருக்கு மட்டக்களப்பு, முதலாவது மட்டக்களப்பு பண்ணிடும் இல்ல பெட்ரோல் கிடக்குது. நான் உடையல கனடா போயிட்டு வரணும்.
இன்னும் 58 கிலோமீட்டர் இருக்குங்க. அங்க போறேன் தெரியாம போறதும் நல்லா தான் இருக்குது. பாப்போம் எப்படி இந்த ட்ரிப்பு எனக்கு இருக்குன்றது. இதுக்கு பிறகு இந்த ட்ரிப் முடிச்சு வந்து கனடாவுக்கு போகணுமுங்க. ஏன்னா கன நாள் ஆகிட்டது. கனடாலங்கு வந்து இனி அடுத்த வரையும் ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும். எங்கேண்டா ஒரு இடத்துக்கு வந்தால் நான் சொல்லியிருப்பேன். அவர் தான் என்னோடய விரப்புறாருண்டு. அவர் ஆறுன்றத சாப்பிட்டது காட்டும். அங்கே எனக்கு ஸ்பெஷல் அந்த சாப்பாடு மீன் குழம்பும் நல்ல ஃப்ரை எல்லாம் பண்ணி வச்சுக்கணும். உருளைக்கிழங்கு மிளகாய் எல்லாம் போட்டு ஃப்ரையோட தந்துருக்கணும். விடிய பிற சாப்பாடு வாகு கொடுக்குது. சாப்பிட்டு போகும் அப்படி இருக்கட்டும். எப்படின்னு நல்லா இருக்கும். நல்ல சாப்பாடு கிடைச்சிட்டோம். இன்னும் பயணம் கிடையாது. இந்த ட்ரிப்பில் சாப்பாடை கொஞ்சம் கட்டுப்படுத்த ஒரு கொண்டு ஜோஜி கொண்டு பாபிக்கு சொல்லிட்டு வந்துடலாம். வீடியோவில் இங்கே பார்த்தா வந்த வேண்டியது வாங்கிட்டு அப்படி என்னால் உடம்பு கூடையில. அதுக்கு முடி கூடனா வருத்தம் வந்துடும். கோலோக்கல் மீன்குளம் பசா. இப்போ உங்களுக்கு இந்த இடத்தை பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். நான் எங்கே வந்து நிற்கிறேன்டா பன்னி இப்போ கண்ணு தான் கண்டு நிற்கிறேன். வணக்கம். எப்படி வணக்கம். நல்ல சோபா இருக்கிறோம். எங்க போறோம் நாங்க? இன்றைக்கு நாங்கள் வந்து மழை பெய்யுது ஆனால் ஒன்றும் செய்யலாது. நாங்கள் வலிக்கிட்டு போறோம். இங்க தெரியாத அறிவிப்புக்கு போய்கொண்டு இருக்கிறோம். எங்க போறோம்னு தெரியாது. தெரியல. ஆனா இந்தியா பக்கமா போக போறோம். எந்த பக்கம்? இப்படியே பவனியா போய் இப்படியே எங்கேயாவது போக போறோம். உங்களுக்கு ஒரு வித்தியாசமா ஒரு பண்ணா நடக்க போகுது. அப்ப எப்படி இருக்கிறீங்க நீங்க? நான் நல்ல சோபா இருக்கிறேன். இந்தியா எல்லாம் போய் கலக்கி போட்டு வந்திருக்கிறீங்க. போய் வந்த ஒரு என்ன சொல்றது நீண்ட நாள் ஆசை. யூடியூப் செய்ய முன்னமே ஒரு காலாவது இந்த பிளேன்ல பறந்து போய் இந்தியாவுக்கு போகணும். இந்தியா கண்டு இல்ல, எங்கேயாவது ஒரு நாட்டுக்கு இந்த பிளேன்ல பறந்து போகணும்னு ஒரு ஆசை ஒன்று இருந்தது. அப்ப ஒரு மாதிரி இந்தியா போயிட்டு வந்துட்டு அதோட இந்தியா போய் வந்தாலும் ரெண்டு பேரும் ரெண்டாம் பிளேன்ல பறந்துட்டு கப்பல்லையும் போய் வந்துட்டேன். கண்டு இல்ல இந்தியாலையும் இருக்காங்க. மூன்று பேரும் இல்ல இல்ல ரெண்டு பேரும் இந்தியால டெல்லி போனீங்க. டெல்லியில இருந்து ஸ்ரீலங்கா வந்தது கப்பல்ல போயிட்டு இருந்தது. அதான் கப்பல்ல போனது. என்ன இப்போ இது எங்க இது சாப்பிட்டு நிறைய விஷயத்தை போட்டு போட்டு கடுப்பேத்துவோம். வலிக்கிறோம் நாங்க. ஓ நாங்க இப்ப வலிக்கிறோம். ஆனா மழை இல்ல. இப்ப நல்ல மப்பும் மந்தரவும் நல்ல ஒரு கிளைமேட்டா இருக்குது. இந்த டைம்ல அப்படியே போய்கொண்டே இருக்கலாம். அண்ணன் அந்த அனுபவங்களையும் கொஞ்சம் தாங்க கூட நீங்க வேற மாதிரி எல்லா வேலையும் பார்ப்போம். எந்த திரிப்பு இல்ல இருக்கா சொட்டுக்கல. அந்த காடுகளுக்கு காட்டுகளுக்கு எல்லாம் போய் பார்க்கலாம். எல்லாத்தையும் போவோம். நிறைய இடம் இருக்கு. நான் இந்தியாவில போய் அந்த ஆசைக்கு சுத்தி பாத்துறானே தவிர, ஆனால் அங்க இருக்க எனக்கு ஒரு ஆசை வந்தது இலங்கையில எவ்வளவு இடம் இருக்குது. நாங்க சுத்தி பாக்காம இங்க வந்து சுத்தி பாக்குறோம். ஒரு இடத்தையும் சுத்தி காட்டணும் இலங்கையில இருந்து. ரேண்டமா சுத்த போறோம். நல்ல ஒரு காணொலியா வரமாட்டேன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே ஏதோ ஒரு நீங்க பாருங்க பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதுதான் உண்மையா. நிறைய இடம் காட்ட போறோம் உண்மையிலே. அந்த சிகரியா அப்படி அங்கால மகியங்கனை அதெல்லாம் நல்ல வீடியோக்கள் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதோட நிறைய மக்களுக்கு வந்து தெரியாது, நிறைய மக்களுக்கு தெரிஞ்சும் இருக்கும். அடுத்தது இந்த ட்ரிப்ல ஒரு சில நான் என்ன பண்ணுவேன்னா உங்களுக்கு அந்த எவ்வளவு ரூமு கிடைக்கணும் எவ்வளவு நான் காட்டப்படணும் உங்களுக்கு. ஏன்னா அந்த பட்ஜெட் இல்லைன்னா இங்க இருக்கிறாங்களே போறதுக்கு ஆசைப்படுது. அதோட போய் ரூமை தேடி எடுக்கிற ஒரு பிரச்சனை இருக்குது.
அப்போ நாங்கள் அந்த ரூமின் இடங்கள் ஏதாவது அதில் தந்தோம்னா உங்களுக்கு இலகுவாக இருக்கும், நிறைய பேருக்கு அது ஒரு பிரச்சனையாக இருக்கும். இல்லை அடுத்தது காசு இவ்வளோ வேண்டும் ஜோசிப்போம், வழிக்கிறது 10,000 ரூபாய் பூவில் அமௌண்ட் பயம் இருக்கும். அதுக்காக வேண்டியும் அந்த ரூமின் பட்ஜெட்டையும் கடை நாங்கள் ரெண்டு பேருக்கு கொஞ்சம் ஓரளவு ஒற்ற அளவு பட்ஜெட்டாக நல்ல ரூம் எடுத்துப்போம். அதை உங்களுக்கு அதை எல்லாமே காட்டுறோம். இந்த ட்ரிப் அப்படி தான் நாங்கள் காட்ட போகிறோம். இங்கே பாருங்க எல்லாம் பேக்கோட ரெடி ஆயிடுச்சு. இந்த நான் ஏதோ பெரிய லக்கேஜ் மாதிரி கனடா போறது அதான் எனக்கும் தெரியும் அதுக்கு என்ன நடக்கு நடக்கணும். அம்மா ஏதோ அடைஞ்சு போட்டாவல, அம்மா தானே நிறைய உடுப்பு போட்டு விட்டாவல. ஆனா இந்த மோட்டர் சைக்கிள்ல ட்ரிப் போகணும்னு எனக்கு நிறைய காலமா செய்யிருந்தது. ஆனா இப்ப இப்படி எனக்கு அந்த ஒரு சான்ஸ் கிடைக்க நல்லா இருக்கு. முருகண்டி பிள்ளையாருக்கு வந்துட்டோம், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். போய் வாராக்கள் வந்து முருகண்டி பிள்ளையார கும்பிட்டு போறது வந்து அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரையும் ஒரு வழக்கமா இருக்குது. நாங்களும் எல்லா வாகனமும் வந்ததுல நிப்பாடி போடுவோம். இப்படியே போறோமுங்க, எங்க போறோம் தெரியல. பிள்ளையார போய் கேப்போம், பிள்ளையார கேட்டு வரோம் போறோம். கலண்டு வச்சா 140 கிலோமீட்டர் ஓடிட்டோமா? 140 அப்படி வருவோம். 140 போய் டிபார்ட் ஆகட்டா. சோழன் பண்ணப்புறம் சாப்பிட்டு மழை குளிருக்கு சோளம் தான் நல்லா இருக்கு. பாருங்க ஆள் வரட்டு. ஓ ஆவி பறக்குது கஞ்சதால. மழைக்கு இதுக்குள்ள நிக்க நல்லா தான் கிடக்கு. மழைக்கு இதுக்கு நிக்க நல்லா தான் கிடக்கு. ஆட்டோ நிப்பாட்டி வேண்டியது நம்ம சோளம். ஓ சோளம் நான் காணையில நித்தான் போட போறீங்களோ? நித்தான் அவிக்க போதும். நித்தான் அவிக்க போறீங்களா? அவிச்சு கிடக்கு அவிச்சு கிடக்கோ. அப்போ பிடிச்சு போடும். அதுதான் சொல்லணும் அவிய போதாங்க. பத்து சமா கண்ணீர் ரெண்டு கண்ணீர் கனடாக்கு போறேன் போட்டு வைக்கல. அப்பமா கனடா போட்டா சொல்லி போட்டு வந்துடா போட்டு வைக்கல போயிட்டு வாரு கனடாக்கு. என்னங்க சோழன் இல்லையாமங்க? சோழன் அவியல. இன்னும் 128 கிலோமீட்டர் போகணும். கொஞ்சம் கூட்டிக்கிட்டங்களும் இருக்கு. அது மகியங்கன இதெல்லாம் போகப்போறோமா? சீப் எல்லாம் கொண்டு வந்துருக்கா நீங்க சிங் பண்ண போனது இந்த வருஷத்துக்கு கனடா போற மாதிரி இல்லை. கொஞ்ச நேரம் தான் கூட கடத்த வேண்டியது. ஓ இந்த வருஷத்துக்கு போற மாதிரி இல்ல. இங்கே வச்சு டிக்கெட் போட்டு 15 நாள் தான் கிடக்கு. இந்த வருஷம் முடிய டிக்கெட் போட்டு தான் வீட்டை வர்றது. ரெண்ட வீட்டை வந்த உடனே மைண்ட் மாறிடும். போக வேண்டாம்ட்டு ஒன்றும் பண்ணல அவிச்சு கொண்டிருக்கிறார். நல்ல டேஸ்டா இருக்குது.
எங்கயா வேண்டதா இதுக்குள்ள போட்டு சுட்டு தர மாட்டீங்களா? அடுப்பு எல்லாம் பிளான் போட்டு தான் பாத்துக்கிறீங்க என்ன கஷ்டம் நல்ல தோறும் நீங்க நல்ல வடையா பார்த்து சோளம் தெரியுது என்ன எது டேஸ்டா இருக்கு மழை டைமுக்கும் நல்லா இருக்கும் நல்ல ஐடியாவும் போட்டு தந்துருக்கேன் மசல் டேஸ்ட் சாப்பிடுங்க ஹலோ எப்படி கூட்டோட கட்டிக்காய் போல தூரம் மலைக்கு நினைஞ்சு வந்தோம் எங்களுக்கு அப்படித்தான் இருக்கு அது மாதிரி சோளம் கடையை தாண்டி வந்துட்டோம் என்ன அடையாளம் சோளம் இருக்கேன் ஹோட்டலில் பார்த்துட்டு வருவாங்க போட்டு தேவை இல்லைண்ணா அவ்வளோ பெய்யுதுங்க மழை மழை வச்சு செய்கின்றது மோட்டர் சைக்கிள் கழுவியாச்சு ஒரு மாதிரி நாங்கள் போகிறதுக்கு என்ன 32 கிலோமீட்டர் இருக்கோம் மழை மழையும் ரசிக்க நல்லா தானுங்க கிடக்கு இந்த கார் போட்டு ரோட்டில் வாகனங்கள் போகிறதும் படியாக கிடக்கு மழை காலமும் நல்லம் தானே என்ன மழை காலம் நல்லா பருத்த முதல் தான் கிட்ட இன்றைக்கு வந்துட்டு தாத்தா ஓகே நான் என்னண்டா இந்த வீடியோ இதோட முடிக்க போகிறோம் இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்டா பவானியாவில் நிற்கிறோம் பவானியாவிலேருந்து திருப்பி இந்த பக்கம் இருந்து சவுத்தா சவுத் பக்கமாக போக போகிறோமுங்க அங்கால எங்கே போகிறோமன்றத நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்றது மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அதை விட சோளன் சாப்பிட்னாங்க மலைக்கு வேறு லெவலுங்க அந்த சோளனும் செம டேஸ்ட்டாக இருக்குது நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போமுங்க பாயுங்க தெரியும் எங்கே போகிறோம்ண்டு தெரியும் ஆனால் போக விடாத போல மலை என்ன எங்கே நிற்கிறோம்டா இப்போ நாங்கள் டம்புள்ளையில் நிற்கிறோம் டம்புள்ள டம்புள்ள டம்புள்ளேன்னு இல்லை மிரக்கறி இல்லாமல் பாரு ஓ இதுதான் அந்த என்ன சொல்கிறது பெரிய சந்தை இருக்குது டம்புள்ள அந்த ரெண்டு எல்லா சந்தைகளுக்கும் போகும் பெரிய பெரிய சந்தைகள் மற்ற வியாபாரம் செய்கிறாக்கள் போகலாம் அந்த சந்தை சர்வதேச சந்தை என்று சொல்லுவாங்க போகலாம் அந்த சந்தைக்கு ஓ போகலாம் அது கூடுதலாக விடியத்தான் நல்லா இருக்கும் இப்போ இருப்பாங்க மறுபடியும் மலை மலைக்கு காற்று இல்லாம இருப்பது என்ன அதுதான் நடக்க போகுது காற்று எல்லாம் ஆனால் நல்லா கிடக்கு இது வரைக்கும் இருக்கல ஆனால் இது தம்ப இருக்கிறது தெரியும் குளிர தாங்கின உடம்பு நல்லா இருக்கும் இது தம்ப இருக்கிறது தெரியாது இவர் டீ ஒன்று இடத்த ஓட பண்ணியிருக்கோம் பிளேன் டீ பிளேன் டீ ஓட பண்ணியிருக்கோம் பிளேன் டீ குடிக்கப்போம் மழை நேரத்தில் சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாது ஒரே சாப்பாடு தான் கிடைக்குது இப்போ டீ உண்டு பிளேன் டீ நல்லா இருக்குங்க இந்த பேக்கில் ஒன்றும் இல்லையண்டா நல்லா இருக்கும் மழையும் இல்லாட்டி ஃபோனு கலந்து கொஞ்சம் நினையாவிட்டா நினைஞ்சு கொண்டு போகலாம் மழையும் இல்லாட்டி நல்லா இருந்துருக்கும்